முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 4வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், தற்போது எந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய கால நிலவரம் என்ன? பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி 4வது ஆண்டு நினைவு பேரணி தற்பொழுது சேப்பாக்கம் அரசு விருந்தின மாளிகையை கடந்துள்ளது. தமிழக முதலமைச்சரும் அதிமுக தலைவருமான திரு ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்துரா வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. அந்த சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார், மலர் வளையத்தையும் வைத்தார். பின்னர் அங்கிருந்து தமிழக முதலமைச்சரும் திரு ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது பெரிய பேரணியானது துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக தற்பொழுது அந்த பேரணியானது தற்பொழுது அரசு விருந்தினர் மாளிகை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகை கடந்துள்ளது. இதில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து மிகுந்த சோகத்துடன் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அண்ணா சாலை மற்றும் வாலாஜா சாலை, அதன் பிறகு இறுதியாக காமராஜர் சாலை சென்று மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த சாலையில் வாலாஜா சாலையில் தற்பொழுது ஒரு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேரணி காரணமாக பொது போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் வாகனங்கள் உள்ளே அனுமதி மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்படுகிறது. மேலும் வாலாஜா சாலையில் 5 இடங்களில் மேடை அமைத்து இசை நிகழ்ச்சி, அதாவது சோக இசை நிகழ்ச்சி ஒலிக்கக்கூடிய காட்சிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திரை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய, திரையில் பின்னணி பாடகியாக இருக்கக்கூடிய சின்ன புலர் வேல்முருகன் உள்ளிட்ட திரை பிரபலர்களும் தற்பொழுது அவரது நினைவு தினத்தை அனுகரிக்கும் வகையிலும் அனுசரிக்கும் வகையிலும் சோக பாடல்களை ஒலிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. துணை ஆணையர் தலைமையில் இந்த பகுதியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் பங்கேற்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே மிகுந்த சோகத்துடன் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஏற்கனவே கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அமைதி பேரணி நடைபெறவில்லை. இந்த ஆண்டு தற்பொழுது திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு நடக்கக்கூடிய முதல் அமைதி பேரணி என்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய 6 மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் அனைவருமே மிகுந்த சோகத்துடன் பங்கேற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.